இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி மோளம் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதோ ஒரு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுல தங்கி இருக்கிறவங்கள ஒரு பேய் ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பேய ஓட்டுற சடங்கு தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அந்த பேய ஓட்டுற அம்மா அந்த வீட்டுக்கு உள்ள போறாங்க. அவ உள்ள போனதும் கதவை டப்புன்னு ஏதோ ஒரு சக்தி மூடுதுங்க. ஏய் பேயே, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு உள்ள ஒரு மந்திரம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ அந்த பேய ஓட்டுற அம்மாவுக்கு மேல கூரை இந்த பக்கம் ஒரு சிட்டில ஒரு காபி ஷாப்ப காட்டுறாங்க. அங்க ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜம்முன் இருக்கால இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இன்னொருத்தன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஹே அங்க பாரு, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததும் அவன் டப்புன்னு லேப்டாப் பின்னாடி மறைஞ்சுக்கிறான். இந்த பைபிள்ல நம்ம ஹீரோயினா ஒன் சைடா லவ் பண்றான் போல. அவளுக்கும் இவனை முன்னாடியே தெரியும், இருந்தாலும் பெருசா கண்டுக்கல. அவ வேலையை முடிச்சதும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன். பாப்போம் கதை எப்படி போகுதுன்னு பாக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். ஆனா பொழுதுபோக்குக்கு இவங்க பண்ற வேலை என்ன தெரியுமா, இந்த மாதிரி பேய்கள் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அது கூட எப்படி நாம கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் வேட்டையில இவங்க இறங்குவாங்க போல. அப்படித்தான் இந்த வாட்டி பேய்கள் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு வீடு நாம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோமே, அந்த இடத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல ரொம்பவே பரவலா பேசப்படக்கூடிய சமாச்சாரம். அதை ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டு காமிச்சு நாம அடுத்து போக போற இடம் இந்த பேய் சரி சும்மா போய் தான் பாப்பமே அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான். ஓகேன்னு சொல்றான். உடனே மத்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவங்களோட டீம் பேர் என்ன தெரியுமா, 0.0 MHz. அதாவது இந்த 0.0 MHz அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சில தான் மனுஷங்களால ஒரு பேய் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு அதை நம்புறாங்க, அதை நிரூபிக்கவும் பாக்குறாங்க. அதனாலதான் அந்த ஃப்ரீக்வன்சி பேரையே இவங்களோட டீமோட பேராவே வச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேய் பிசாசு இதுக்கு மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, பயம் இல்ல, அதனால அவளும் சரின்னு வர ஒத்துக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இப்ப போற இந்த கூட்டத்துல அந்த வெள்ளமுடிக்காரையும் இன்னொருத்தனும் லவ்வர்ஸ் போல கொஞ்சிக்கிட்டே வராங்க. விடா மாட்டேங்கிறான், நோண்டிக்கிட்டே இருக்கேன் பைபிள். அப்புறம் ஒரு கடையில நிறுத்தி சரக்கு வாங்க போறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியிலயே நின்னுகிட்டு இருக்கா. அப்போ முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த கடைக்கு உள்ள போற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவ கால ஒரே ரத்தமா இருக்கு. இங்க உள்ள நம்ம பசங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த கடைக்காரன் கேக்குறான். எதுக்குப்பா அங்க எல்லாம் போறீங்க, அது ரொம்பவே ஆபத்தான இடம், பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கும், அங்க போனா உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்ல, பசங்க எப்பா நாங்க வாங்கின இந்த பொருளுக்கு முத நீ பில்ல போடு, நீ சொல்றதெல்லாம் கேட்டு சின்ன பசங்க பொடி பசங்க தான் பயப்படுவாங்க, நாங்க எல்லாம் அப்படி பயப்படுற ஆளுகை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கார்ல எடுத்து போட்டுட்டு அப்படியே வண்டி எடுக்கிறாங்க. அந்த கடைக்காரன் இவங்களையே பாத்துக்கிட்டு ஒருத்தையும் எப்பா போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அப்படியே தூக்குல தொங்குற மாதிரி தெரியுதுங்க. இரண்டாவது நமக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதே அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ள போறா. அங்க மரத்துல சில மந்திர சீட்டுகள் எல்லாம் கயிறுல கட்டி அப்படியே தொங்க விட்டு இருக்காங்க. அது பக்கத்துல போனதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலையே சுத்த ஆரம்பிக்குதுங்க. அவளை சுத்தி என்னென்னமோ சத்தம் கேட்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அப்ப அவளை நோக்கி யாரோ வேகமா வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவ முன்னாடி ஒரு கிளவி நிக்கிறா. அத பார்த்தது நம்ம ஹீரோயின் அப்படியே ஆடி போயிடுதுங்க. யார கிளவிய பார்த்து அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம பசங்க சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிட சொல்லி கேட்டா பசிக்கல அப்படின்னு சொல்லி அவ சாப்பிடல. இப்போ அவங்கள ஒருத்தவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாம இந்த இடத்துக்கு வந்த முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக. அதாவது பேய்கள் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான இடத்துல எல்லாம் மனுஷங்க தங்கும் போது அந்த சூழல் எப்படி அவங்களோட மூளையை பாதிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க, அப்புறம் பேய்கள் கூட தொடர்பு கொண்டு எப்படி பேசுறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கத்தான் நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு
அப்படின்னு விளக்கத்தை சொல்லி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ பதறான். டேய், என்ன வச்சு ஏன்டா டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். சை, உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கோலி எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அதுக்கு எங்களுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு நம்ம வெள்ளமுடிக்காரிய சொல்றாங்க. அதுக்கு அவளும், ஆமா என்ன இந்த டெஸ்ட்டுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், தாராளமா என்ன நீங்க இந்த டெஸ்ட்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பந்தாவா சொல்றா வெள்ளமுடிக்காரி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளவி மாதிரி எனத்தையும் ஒன்று பார்த்தால எல்லாமே பாத்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் தெரியுது, டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. ஏதோ ஒரு மாதிரி டயர்ட்ல இருக்கா. இவளும் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிவிட்டு, அம்மா தாயே நீ பக்கத்துல ஒரு பாய போட்டு நல்லா படுத்து ரெஸ்டடு, நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ரிசர்ச்சுக்கு தேவையான செட்டப் எல்லாம் இன்னைக்கு நைட்டே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்புறம் ஒரு வழியா சாயந்தரம் ஆகிட அந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லா ரூம்லயும் கேமராஸ் எல்லாம் செட் பண்றாங்க. அப்புறம் நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போது பிராக்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அசிலோஸ்கோப். இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் செட் பண்றதுக்கு அதையும் எடுத்து வச்சு ஃபுல் செட்டப்ல இருக்காங்க. அப்புறம் ரெண்டு சின்ன பொம்மையை எடுத்து ஒரு பொம்மையோட கழுத்துல கயிறை கட்டி மேல தொங்க விடுறாங்க, இன்னொரு பொம்மையோட வயித்துல லைட்டா கட் பண்ணி யார வச்சு டெஸ்ட் பண்றாங்க, அந்த வெள்ளமுருக்காரியோட நகத்தை கட் பண்ணி அந்த பொம்மைக்குள்ள தச்சு அதோட நெஞ்சிலேயே ஒரு ஊசியை குத்தி ஒரு கிண்ணத்துல மாட்டோட கல்லீரல எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. அதுல வச்சு அது பக்கத்திலேயே அந்த பொம்மையை வச்சிடறாங்க. அப்புறம் அந்த வெள்ளமுடிக்காரியோட தலையில பிரெயின் வேவ்ஸ் ரெடி பண்ண ஒரு டிவைஸையும் மாட்டுறாங்க. அவளை சுத்தி கல் உப்பு போடுறாங்க. இந்த எல்லா செட்டப்பும் எதுக்குன்னா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற பேயோட கம்யூனிகேட் பண்றதுக்காகவா. எல்லாம் ரெடியா வச்சதும் நம்ம பசங்க ஏதாவது நடக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அமைதியா நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு அந்த வெள்ளமுடிக்காரி துடிக்கிறா, ஆ அப்படின்னு கத்துறா. என்னடா ஆச்சு அப்படின்னா டப்புனா அமைதியாயிரா. எல்லாரும் பதறி போய் என்ன என்னன்னு கேட்டா இவ டப்புனா அமைதியாயிரா. என்னப்பா எல்லாரும் பார்த்து பயந்துட்டீங்களா பதறிட்டீங்களா, சும்மா நடிச்சு உங்களை பயமுறுத்தினேன் கலாய்ச்சேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா அந்த வெள்ளமுடிக்காரி. அடி லூசு, ஒழுங்கா விளையாடாம சீரியஸா ரிசர்ச் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு ராத்திரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் எனக்கு உச்சா வருதுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆஹா ஹீரோயின் தனியா இருக்காளே, அவ கூட நான் கம்பெனிக்கு இருக்கணுமே சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூட இருக்கிறதுக்காக போயிடுறான். இங்க நம்ம வெள்ளமுடிக்காரியோட ஆளு, ஆஹா எல்லாரும் போயிட்டாங்க நாம மட்டும் தான் தனியா இருக்கோம் அப்படின்னு அந்த வெள்ளமுடிக்காரி பக்கத்துல போறான். போய் அவகிட்ட, என்னமா ரொம்ப போர் அடிக்குதா, நான் வேணும்னா உனக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்க, டே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருறா, சுத்தி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காத செல்லக்குட்டி அப்படின்னு அவளுக்கு ஒரு கிச போடுறான். எந்த இடத்துக்கு வந்து என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட அவ கேக்குறா. இருந்தாலும் பயபுள்ள சூடா இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போக, அவ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என் கூடவே இரு அப்படின்னு சொல்றான். யாரே நம்ம ஹீரோவே. இந்த பக்கம் உச்சா அடிக்க போன அந்த இன்னொருத்தன் அங்க ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு காக்கா இருக்கு, ஆனா வித்தியாசமா உடம்பு முழுக்க பெருசா முடியோட இருக்கு. என்ன கருமண்டா இது, வித்தியாசமா இருக்க, இப்படி ஒரு காக்காவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அதை துரத்திக்கிட்டே போறான். அது வீட்டுக்குள்ள போயிடுது. சே எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு, சரி பரவாயில்ல அந்த காக்கா இன்னொரு நாள் நம்ம கையில சிக்காமையா போயிடும் சொல்லிட்டு இங்க கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து, என்னடா யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரை பாக்குறான். பார்த்தா உள்ள அந்த காதல் ஜோடிங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட நாயே எங்க வந்து என்ன விளடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்னமோ குளுல நடுங்குற மாதிரி நடிக்க கொண்டு இருக்கா. உடனே நம்மளு, என்ன நீ நல்லதானே இருக்க அப்படின்னு விசாரிக்க, ஹீரோயின் ஹீரோவை இறுக்கமா பிடிச்சுக்கிறா குளிருங்கிறா. இதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அவன் கொஞ்சம் வேற மாதிரி நினைச்சுக்கிறான், குளிருக்கு தான் கட்டுப்பிடிக்கிறா அவன், என்னமா நம்ம இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், நான் அதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுக்க மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் நீ ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்ல, அட லூசு நான் ஒன்னும் அந்த மாதிரி நினைப்புல தொடல, அங்க கதவுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் உன்னை கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க எதுவும் இல்ல, அங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்ப, அப்போ நம்ம ஹீரோயினோட வாய ஏதோ ஒரு கை வந்து அடைக்குது. யாருன்னு பார்த்தா அந்த கிளவி தாங்க. ஓ இது அமானுஷ்ய கிளவி இல்ல, ஒரிஜினல் கிளவி போல, இங்கதான் சுத்திட்டு இருக்கா போல. அந்த கிளவி, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுங்க இல்லைன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றா. யாரு அந்த கிளவி? ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுது. ஓ அப்ப இது ஒரிஜினல் கிளவி இல்லையா, ஹீரோயினோட கற்பனையா, இல்ல ஹீரோயினால பார்க்கக்கூடிய அமானுஷ்யமா? ஒரு கிளாரிட்டி இல்ல. கட் பண்ணா இந்த பக்கம் இன்னொருத்தன் கம்ப்யூட்டரை பாக்குறான். அதுல அந்த வெள்ளமுடிக்காரியோட பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஒரு கட்டத்துல அது 0.0 மெகாஹெர்ட்ஸ்னு காட்ட, அதே சமயம் அவளும் கண்ண முழிக்கிறா. அவ பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில வந்து நடந்து போறா. இத பார்த்த இந்த பய அவ கிட்ட போய், ஹே இந்நேரத்துக்கு எங்க போற அப்படின்னு கேட்க, அவ அப்படியே திரும்பி பார்க்க அவ கண்ணு ரெண்டும் ஃபுல்லா அப்படியே வெள்ளையா இருக்குங்க, கருவிலியவே காணோம். இத பார்த்து அவன் பயந்து போறான். என்னடா அப்படின்னு பார்த்தா இது அவனுக்கு ஏதோ ஒரு ஹலுசினேஷன் மாதிரி காட்டுறாங்க. இவன் பதறிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா இவனுக்கே ஒரு டவுட், இதெல்லாம் வந்து அவனோட கற்பனையா ஹலுசினேஷனா இல்ல உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு ஒரு டவுட். அதனாலதான் உள்ள போய் அவ இருக்காதா அப்படின்னு பாக்குறான்.
போகிறான். பார்த்தா அவன் அங்கே இல்லை. அப்போ இது நமக்கு வந்தது கனவு இல்லை, நிஜமாவே அது நடந்திருக்கு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ, பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கிறா அப்படின்னு அவளுக்கு ஆறுதலா மேலே கையப்பட போக அதே சமயம் அந்த இன்னொருத்தன் கதவை திறக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் தப்பு பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி பேச, அவன், டே அது வாடா முக்கியம், அந்த வெள்ள முடிக்காரி எங்க போனனே தெரியலடா, வாடா அவளை தேடணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் பயத்துல அப்படியே மயங்கி போயிருப்பா, அவள் அப்படியே விட்டு போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை தூக்கி கொண்டு போய் கார்ல வச்சிருந்தாரு நம்ம ஹீரோ. சோ ஹீரோயின கார்ல வச்சு விட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரு அந்த வெள்ள முடிக்காரிய கண்டுபிடிச்சானுங்க. அடியே இங்க ரெடி பண்ற, வா போகலாம் அப்படின்னு சொல்ல இவ ஒரு மாதிரி வலிப்பு வந்துற மாதிரி நடந்துக்கிறா. பிளீஸ் என்ன காப்பாத்துங்கடா, என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்றா. என்னடி சொல்ற அப்படின்னு இவனுங்க மறுபடியும் கேட்க, அப்ப திடீர்னு அவ வினோதமா நடந்துக்கிறாங்க, அப்படியே துடிக்கிறா. அங்க செவத்துல இருந்த ஒரு சின்ன கேப்ல அப்படியே உள்ள போயிடுறா. இதை பார்த்து அவனுங்க ரெண்டு பேருக்கும் பீதியில அப்படியே ஷாக் ஆயிரானுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அவளோட காலை பிடிச்சு வெளியில இழு இழுன்னு இழுக்கிறாங்க. அப்போ அந்த கேப்புக்குள்ள இருந்து ஒரு பேயோட சிகப்பான கண்கள் தெரிய அதை பார்த்து இவங்க பயந்துறானுங்க. டப்புன்னு அந்த பேயை அப்படியே அவளை உள்ள எடுத்துட்டு போயிடுது. இதை பார்த்தது அவனுங்க இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுரா சாமி அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலாமே அப்படின்னு கிளம்புறானுங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா லைட்டு கேமரா எல்லாம் எடுக்கும் போது ஒருத்தன் அங்க அவங்க அங்கங்க கைத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லா பொம்மைகள், அந்த பொம்மையெல்லாம் பாக்குறான். அதுல எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போறான். இதுல மிரல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க தொங்க விட்டதெல்லாம் சாதா பொம்மைங்க, ஆனா இப்ப இருக்கிறது தொங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில்லாத முண்டங்களா தொங்கிக்கிட்டு இருக்கு, மிரல்றானுங்க அறல்றானுங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பயந்துகிட்டே இவங்க கேட்க அங்க நம்ம வெள்ளமுடிக்காரியோட ஆளு வராங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்த அந்த ரேடியோல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் அந்த வெள்ளமுடிக்காரியோட வாய்ஸ் கேக்குது, நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு அந்த வெள்ளமுடிக்காரி சொல்ற மாதிரி கேக்குது. இதை கேட்டதும் அவளோட ஆளு பயத்திலேயே அந்த ரேடியோ போட்டிய உடச்சிடறாங்க. யாரு இப்படி எல்லாம் பேச மாட்டா, ஏதோ தப்பா தெரியுது தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு உடச்சிடறான். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பேசாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல அதுல ஒருத்தவன், இருடா இந்த ரேடியோல பேய்களோட வாய்ஸ மட்டும் நம்ம கேட்கணும்ன்றதுக்காக பேய்களோட ஃப்ரீக்வன்சியான 0.0 மெகாஹெர்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணியிருந்தேன், இதுல அந்த வெள்ளமுடிக்காரியோட சத்தம் கேக்குதுன்னா அப்போ அது பேயோட சத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் பயந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த பக்கம் அந்த வெள்ளமுடிக்காரியோ அந்த வீட்டோட தரைக்கு அடியில கிடக்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவளோட ஆளும் நம்ம ஹீரோவும் கல்லை எடுத்து தரைய உடைக்கிறாங்க. உள்ள அந்த பேயோட தலைமுடி அப்படியே இவளோட உடம்ப சுத்தி கவர் பண்ணுது. அதே சமயம் இவங்க தரையில ஓட்டை போட்டுக்கிட்டு இவளை மேல தூக்குறாங்க. அப்புறம் இவளையும் கார்ல தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற சமயம் நம்ம ஹீரோயின் முழிச்சு அந்த பொம்மையை எரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டதா அந்த இன்னொருத்தன், ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உசுரே போயிடும், இதுல அந்த பொம்மை ரொம்ப முக்கியமா, உட்காந்து எரிச்சிட்டு வரணுமா, அட போமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், டே இல்லடா அரைகுறையா செய்யாதீங்கடா, ஒழுங்கா ஒரு பொம்மையை வச்சு நீங்க சடங்கு பண்ணீங்கல்ல அந்த பொம்மையை நெருப்புல போட்டு எரிச்சிருங்கடா, இல்லனா அது நம்மள விடாது அப்படின்னு இந்த வாட்டி கத்த ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதா அந்த இன்னொருத்தன் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் பொம்மையை எரிக்க போறான். போனவன் அதுக்கப்புறம் திரும்பி வரான். நம்ம ஹீரோ பார்த்து என்னடா எரிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அவனும் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பயவுள்ள உண்மையாவே அதை எரிக்கலைங்க, அங்க இருந்த ஒரு குழியில அந்த பொம்மையை போட்டுட்டு அப்படியே வந்துட்டான். ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு நமக்கும் ஒன்னும் புரியல புலப்படல. இப்போ நம்ம வெள்ளமுடிக்காரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆளு, டே நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்கேயே இருந்து இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த இன்னொருத்தன் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் தங்கிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய், ஒரே ஒரு நிமிஷமா, அப்போ நீ எதுக்கு அந்த கதவுக்கு பின்னாடி என்னமோ இருக்குன்னு சொன்ன, அப்புறம் திடீர்னு ஒரு பொம்மையை எரிக்க சொன்ன, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்ட அப்படின்னு விசாரிக்க அதுக்கு இந்த பொண்ணு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. யாரு நம்ம ஹீரோயின். இங்க அந்த இன்னொருத்த ரூம்ல உட்காந்து அவங்க கேமரால எடுத்ததெல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல அந்த ஜோடிங்க கிஸ் அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து இவன் கொஞ்சம் பொறாமப்படுறான். உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இவன் எதுக்கு இப்படி பண்றானே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அந்த வெள்ளமுடிக்காரிய இவன் ஒன் சைடா லவ் பண்றானோ, அதான் வம்புக்குனவே எல்லாரும் ஒரு மாதிரி வேலை செய்யும் போது இவன் ஒரு மாதிரி வேலை செய்யறானோ தெரியல. அப்புறம் எல்லா வீடியோஸையும் பார்த்து எல்லாம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் போனை எடுத்து, என்ன ப்ரொடியூசர் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரு, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க போன ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. சார் செம்ம ஜாக்பாட் அடிச்சிருக்கு போல சார் அப்படிங்கிறான். அதுக்கு அவரு, சூப்பர்டா தம்பிங்கிறாரு. உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன், முடியாது சார், நீங்க நினைச்சதை விட ரொம்பவே அருமையா எல்லா ஃபுட்டேஜும் வந்திருக்கு, அதனால நம்ம முன்னாடி பேசினதை விட ஒரு 3 மடங்கு அதிகமா எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா தான் நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவேன், முடியாதுன்னா சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை வாங்குறதுக்கு இதை விட அதிகமான பணம் கொடுத்து நிறைய பேர் நிறைய சேனல்ல வீடியோ சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, காசு கொடுத்து இந்த ஃபுட்டேஜை வாங்கி அவங்கவங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணிப்பாங்க, உங்களை விட்டா எனக்கு என்ன வேற ஆளா இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப வேணா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆடா பாவி, இவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு நமக்கு ஒன்னும் கிளியரா புலப்படல, சரி போ போ பாப்போம், எல்லாம் கிளைமேக்ஸ் முன்னாடி சொல்லித்தானே ஆகணும். அப்படி அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ ரூம்
ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணோட பேய் அவன் கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி ஒரு கெட்ட கனவு ஒண்ணு வருது. டக்குன்னு முழிச்சுக்கிறான். இந்த பக்கம் அந்த இன்னொருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க அவளோட ஆளு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். சரி, நீ இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, நீ போய் சாப்பிட்டுடு வா, நீ வர வரைக்கும் நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரி என்ன சாப்பிட போறான். அவன் போனதும் இவன் இங்கேயே திரைய மூடிட்டு அவளுக்கு பக்கத்துல போய் ஏண்டி, உனக்கு இந்த நிலைமை தேவையா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, ஆமா என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட அப்படி என்ன தெரிய கண்ட, எதுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு மயக்கத்துல கிடக்குற அந்த பொண்ணை அப்படியே திட்டுறான். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட பாக்காம அவ மேலேயே படுத்து அப்படி இப்படின்னு சேட்டை பண்றான். அதே சமயம் அவ திடீர்னு கண்ணு முழிக்கிறா. அதை பார்த்ததும் இந்த பைய அப்படியே அரண்டு போயிடுறாங்க. அடி பாவி, இப்ப நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசுல இருந்த உண்மையத்தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலு கட்டாயமா கிஸ் பண்றான். அப்போ அவளோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறுதுங்க. ஆஹா, அந்த பேய் இன்னும் இவளை விட்டு போகல போல இருக்கேன். அதை பார்த்து இவன் பயப்பட அவளுக்குள்ள இருந்த அந்த பேய் அதோட தலைமுடியை அப்படியே அவனை பிடிச்சு அப்படியே நெருக்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற அப்படியே அந்த சீனாங்க கட் பண்ணிடறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப டயர்டா இருக்கேன், இதுல கெட்ட கனவு வேற வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டதும் என்னது கெட்ட கனவா அப்படின்னு விசாரிக்கிறா. ஆமா அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு சின்ன பொண்ணு என் கழுத்தை நெருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோக்கு போன் வருதுங்க. போன்ல அந்த பக்கம் மச்சான் என் ஆளு இப்ப குணமாகிட்டா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அப்படியா, சரிடா நாங்க இப்ப உடனே அங்க வந்துடுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கிடக்குற அந்த வெள்ளமுடிக்காரியை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, டேய் அந்த இன்னொருத்தன் எங்கடா அப்படின்னு மத்தவங்க கேட்க நம்ம ஹீரோ எனக்கு தெரியலையாடா, ஆனா அவன் ரூம் மட்டும் பூட்டி இருக்கு, வெளியில எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்ல இவனுக்கு இதேதான் வேலை, திடீர்னு காணாம போயிருது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவங்க ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. இங்க இந்த காதல் ஜோடிங்க கொஞ்சம் ஒண்ணுமன்னா இருக்கலாம்னு பாக்க அப்ப அவளோட கண்ணு மறுபடியும் வெள்ளையா மாறுது. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவ கையில ஏதோ விரல்களோட தடயத்தை பாக்குறா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த இன்னொருத்தனோட ரூம் சாவிய கீழே கேட்டு வாங்கி அவனோட ரூமை கொண்டு போய் திறந்து பாக்குறா. அந்த சீனை அப்படியே அங்க மறுபடியும் கட் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு போன் வருதுங்க. யாருன்னா அந்த வெள்ளமுடிக்காரி கால் பண்ணி இப்பவே என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்றான். இவன் முழிக்கிறான், இந்நேரத்துக்கு எதுக்காக அவன் நம்மளை கூப்பிடா அப்படின்னு. அதே நேரம் அந்த வெள்ளமுடிக்காரியோட ஆளு வேகமா கீழே இறங்கி காரை எடுத்துக்கிட்டு போறான். விறுவிறுன்னு கீழே இறங்குறான், காரை எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பாக்குறான். சரி ஏதாவது பிரச்சனையோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் அவளோட ரூமுக்கு போறான். அங்க போனா அவளோட கண்ணு ரெண்டு அப்படியே வெள்ளையா மாறி இருக்கு. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிருக்கான். இந்த பக்கம் காரை எடுத்துட்டு போனான்ல, அவன் வேகமா அழுதுகிட்டே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு அவன் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வர அப்படியே கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ போய் இடிச்சிடறான் பக்கி. இங்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனோட உருவம் நிக்குதுங்க. அவன் மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் வேற வழியுது. அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடறான். என்ன மன்னிச்சிடு, அன்னைக்கு என்னால உன்னை காப்பாத்த முடியல, அப்படா ரொம்பவே கோழையா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அந்த சின்ன பையனோட உருவத்துக்கு முன்னாடி நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இன்னொருத்தனோட ரூமுக்குள்ள போய் அவன் லேப்டாப்ல இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறான். அப்போ அவங்க கைத்துல தொங்க விட்டு இருந்த அந்த பொம்மை திடீர்னு ஆடுது. அப்புறம் அதோட உடம்பு பாதியா பிச்ச வெறும் தலை மட்டும் அப்படியே தொங்குது, முண்டை மட்டும் தொங்குது. அப்படியே அந்த வெள்ளமுடிக்காரியோட வாயு புலக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்து இவ அப்படியே மிரண்டு போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் சொல்ல சொல்ல இவனே தூக்குல கழுத்தை மாட்டிக்கிட்டு அப்படியே சாக போறான், சூசைட் பண்ண போறான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் அங்க வர கயிறு அறுந்து இவன் பொத்துன்னு கீழே விழுகிறான். நல்ல வேலை தப்பிச்சிடறான். அப்படியே பின்னாடி அந்த சின்ன பையனோட உருவம் போயிட நம்ம வெள்ளமுடிக்காரியும் மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ, நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னாச்சு, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அழுக, இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல, அந்த பேய் இன்னும் அந்த வெள்ளமுடிக்காரியோட உடம்புலதான் இருக்கு, அதுதான் இப்படி எல்லாமே பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் விளக்கம் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் நம்பலங்க. அதே சமயம் நம்ம இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் எங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல செத்து பொணமா மறந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிடறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. என்னன்னா கார்ல போனா பாத்தீங்களா ஒருத்தன் அவனும் பயபுள்ள செத்து போயிட்டான். அவனோட பாடியும் ஹாஸ்பிடல்ல கிடக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்ல செத்து போனா பாத்தீங்களா அவனோட பாடியும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு. அவங்க ரெண்டு பேரோட டெட் பாடியை பார்த்து இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளமுடிக்காரியோட லவ்வர் கார்ல போனவனும் காலி, அந்த இன்னொருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து பாடியா கிடந்தால அவனும் காலி. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த வெள்ளமுடிக்காரி மட்டும்தான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வெள்ளமுடிக்காரி கிட்ட சொல்றா, இந்த மாதிரி உனக்கு உள்ள இருக்கிறது ஒரு பேய், இன்னும் அந்த பேய் உன்னை விட்டு போகாம அப்படியே தான் இருக்கு அப்படின்னு மெல்ல எடுத்து சொல்ல இதை கேட்டதா அவ ஆடி போயிடறா. அப்ப நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டனா அப்படின்னு நினைச்சு தேம்பி தேம்பி அழுகுறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நீ கொல்லல, உனக்குள்ள இருக்கிற அந்த பேய் தான் அவங்களை தூண்டி விட்டு சூசைட் பண்ண வச்சிருக்கோம், நீ ஒவ்வொரு முறையும் தூங்கும் போதுதான் அந்த பேய் உன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வருது, இப்போ அதோட அடுத்த டார்கெட் நாங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்ல வெள்ளமுடிக்காரி மிரண்டு போறாங்க.
அப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்காதீங்க, வேற எங்கேயாவது இப்ப தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா. இல்ல இது இப்படியே விட முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறா நம்ம ஹீரோயின். இதை எல்லாத்தையும் நிறுத்தணுங்கிறா. நாம எப்படி இதை நிறுத்துறது அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் என்னால முடியுங்கிறா. என்னோட அம்மா பேயோட்டுறவங்க, நாங்க பரம்பரை பரம்பரையா இந்த பேயோட்டுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தான் அந்த வேலை பிடிக்கல, அதனாலதான் அந்த வேலையை நான் பண்றது இல்லை. ஆனா இப்போ உனக்காக அந்த பேயோட்டுற வேலையை என் கையில் எடுக்க போறேன். ஆனா பேயோட்டுறதா இருந்தா அந்த பேயோட வீட்டுக்கு நாம மறுபடியும் போயாகணுங்கிறா. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கூட வராங்க. காருக்குள்ள கார் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி அனுப்பிட்டு இவ காருக்குள்ள உட்காந்து தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறா. அப்ப அவங்க அம்மா, எங்கடி இருக்க, உன்னோட பாட்டி என் கனவுல வந்து உனக்கு ஆபத்து இருக்குன்னு எச்சரிச்சிட்டு இருக்கா, இப்ப நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது ஒரு மேட்டர் தெரிய வருதுங்க. என்னன்னா, அடிக்கடி ஒரு கிளவி வருவா பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பாட்டிமாவோட ஆவிதான் போல. அப்பப்ப வந்து ஒரு வாணிங்க கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கும். பயமுறுத்தவல்ல, எச்சரிக்கை பண்ண வந்திருந்திருக்கு. அதையே நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் இத்தனை நாளா செய்ய விரும்பாத ஒரு வேலையை இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக செய்ய போறேன். அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா இல்ல அப்படி பண்ணாத, அது ரொம்பவே ஆபத்தான வேலை, உன்னோட உயிரே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவ பரவாயில்ல, அவங்களுக்காக என் உசுர கொடுத்து கூட நான் உழைக்க தயாரா இருக்கிறேன், நான் போறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்படியே பார்த்தா இவ பக்கத்து சீட்ல இவளோட பாட்டியோட ஆத்மா இவளுக்கு உதவுறதுக்காக இவ கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவங்க மறுபடியும் அந்த பழைய செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பேயோட்டற வேலைக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, உள்ள என்ன நடந்தாலும் நீ வரக்கூடாது, நீ வெளியிலேயே இருக்கணும், நான் உள்ள எல்லாத்தையும் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்றான். அவ உள்ள போய் கதவை சாத்திடுறான். இங்க அந்த வெள்ளமுடிக்காரியோட பிரெயின் வேவ்ஸ் 0.0 MHz frequency வந்ததும் நம்ம ஹீரோயின் மந்திரம் போட ஆரம்பிக்கிறா. பாட்டி அம்மாவும் கூடவே இருந்து மந்திரம் போடுறாங்க ஆத்மா. அப்போ அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அப்போ அந்த வெள்ளமுடிக்காரியோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறுதுங்க. எந்திரிச்சு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின், உன்னோட விளையாட்டெல்லாம் போதும், இவ உடம்ப விட்டு உடனே வெளியில போ அப்படின்னு சொல்ல, நான் எங்க வந்தேன், இவங்க தான் என்னோட இடத்துக்கு வந்து என்னையே அவங்க உடம்புக்குள்ள ஏறிக்க சொல்லி கேட்டாங்க, இத்தனை நாளா ஒரு உடம்பு இல்லாத எனக்கு இப்பதான் ஒரு மனித உடம்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் விடமாட்டேன், இதை வச்சு நான் மறுபடியும் என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பேய். அதுக்கு நம்ம ஹீரோயின், இனி இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த பொம்மையை எடுத்து அப்படியே நெருப்புல எரியறா. அப்புறம் கையில குச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேய போட்டு அடி அடி நடிக்க அது அப்படியே கதறது. அதை சுத்தி உப்பு போட்டு இருக்கிறதுனால அதால எதுவும் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அது அப்படியே பறந்து அந்த உப்பு வளையத்தை விட்டு வெளியில வந்து விழுந்ததும் இப்ப அந்த பேய்க்கு பதிலா அந்த வெள்ளமடிக்காரியோட உடம்பு போய் எரிய ஆரம்பிக்குதுங்க. அப்படியே பறந்து பறந்து வளரா. அந்த கூத்துல மேல இருந்த கேமரா கீழே விழுதுங்க. அதனால நம்ம ஹீரோவால வெளியில இருந்து உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப பாக்க முடியல. கேமரால இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது, எல்லாத்தையும் வெளியில இருந்து அவன் நிம்மதியா பாத்துக்கிட்டு இருந்தான். இப்ப கேமரா விழுந்ததுனால உள்ள என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியல. நம்ம ஹீரோயினோ உள்ள விடாம அந்த பேய வரட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற மெழுகுவத்தி எல்லாம் அணைய இருட்டாயிடுதுங்க. ஹீரோயின் ஒரு டார்ச்சை எடுத்து அடிச்சு பார்க்க அங்க அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே கழுத்த முழுசா பின்னாடி திருப்புது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினை அலறிக்கிட்டு அவளை விட்டுட்டு அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளமிருக்காயோட உடம்ப பிடிச்சு பயங்கரமா குளுக்குறா. இங்க வெளியில நம்ம ஹீரோக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லையா. உள்ள இருந்து அந்த அலற சத்தம் மட்டும் தான் கேக்குது. நாம இப்படியே இங்க சும்மா இருக்க முடியாது, உள்ள போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதையும் மீறி மெதுவா போய் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்தான்ல, இந்த மாதிரி உனக்கு நான் உதவி செய்யாம விட்டுட்டேன், ஒரு கோலையா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிட்டு, இதுக்கு முந்தின சீன் எல்லாம் அந்த பையனோட உருவத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டு இருப்பான். இப்ப அந்த பையனோட உருவம் உள்ள தெரியுது. ஆனா அந்த பையனோட கழுத்தை நம்ம ஹீரோயின் பிடித்து நெருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது எல்லாம் இல்யூஷன், அந்த பேய் பண்ற வேலை தான், இதெல்லாம் ஒரு கற்பனை, இதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு தெரியாம அந்த சின்ன பையனை காப்பாத்துறத நினைச்சு நம்ம ஹீரோயினையே கீழே தள்ளிவிட்டு அவளோட கழுத்தை நெருக்கிறாரு ஹீரோ. அப்போ பின்னாடி இருந்த அந்த வெள்ளமடிக்காரியோட வாய் பெருசா பொளக்குதுங்க. அப்படியே அவ வாய்க்குள்ள இருந்து முடியா வருது. என்னன்னு பார்த்தா அந்த பேய் தாங்க. இப்ப அப்படியே முழுசா அவ உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து மேல பறந்துகிட்டு இருக்கு. எப்பா முகத்தை பாக்கணுமே, கொடூரமா பெரிய சிவப்பு நிற கண்களோட பயங்கரமா இருக்கு. இவங்களை பார்த்து அப்படியே கத்துது. இவங்க மூணு பேரும் வெளியில இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் நம்ம ஹீரோவை மட்டும் உள்ள பிடிச்சு இழுத்து கதவை சாத்திடுது. வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொம்மையை நெருப்புல போட்டு எரி, அப்பதான் அது சாகும் அப்படின்னு கத்துறா சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்துல கிடந்த அந்த பொம்மையை கையில எடுக்கிறான். அதே சமயம் இவ கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர அந்த பேய் நம்ம ஹீரோவை அப்படியே உள்ள இருந்து அந்த சின்ன ஓட்டையில இழுத்துக்கிட்டு போயிடுதுங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து கதறா. உள்ள அந்த பேய் நம்ம ஹீரோவை உடம்புக்குள்ள போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போறதுக்காக இப்ப அந்த பேயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அப்பவும் விடாம
அவன் பாக்கெட்ல இருந்த அந்த லைட்டர் எடுத்து அந்த பொம்மைய பத்த வைக்க பாக்குறான். இந்த பேயும் அவனுக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த பொம்மைய எரிச்சுறாங்க. அந்த நெருப்புல அந்த பேயை எரிஞ்சு அப்படியே சாம்பலாற மாதிரி காமிக்கிறாங்க. பொம்மைய எரிச்சா அந்த பேய் எரிஞ்சு சாம்பலாது. அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கறத நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் இருந்து பார்க்க முடியாது. ஆனா பொம்மை எரிஞ்சதுல பேய் எரிஞ்சிருக்கும். பேய் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போனதுனால ஹீரோட உடம்பு எரிஞ்சிருக்கும். ஹீரோவும் செத்துருப்பான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அழுக. நம்ம ஹீரோயின் அப்ப யாரோ திடீர்னு தொடர மாதிரி இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து என்னடா இப்பெல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம ஹீரோ, சாச்சா அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு போன் வர அவன் வெளியில பேச போயிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனோட லேப்டாப்ப சும்மா நோண்டி பாக்குறான். அதுல ஒரு வீடியோ இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு ஓட்டைக்கு பின்னாடி அந்த பேய் வீட்டுல ஓட்டைக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போறதுக்காக அந்த பேயும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவரால சரியா பார்க்க முடியாம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒல்லியா இருந்தேன், பேய உடம்புக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன இருந்திருக்குன்னா, அந்த பேய் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிருந்திருக்கு, முழுசா போயிருந்திருக்கு. அப்ப இவ்வளவு நாளா அந்த பேய் தான் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி வேலை கிடைக்கிற ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிருந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அரண்டு போறா. அதே சமயம் யாரோ நம்ம ஹீரோயினை தொடர மாதிரி தெரிய அவளும் அப்படியே திரும்பி பார்க்க அப்படியே அந்த படத்தை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. மேபி அடுத்த பாட்டுக்கு அடி போறாங்க நினைக்கிறேன். வந்தா அதையும் ஒரு எட்டு பார்ப்போம். தேங்க்யூ.